வணக்கத்துடன் வெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. பொங்கல் திருநாள் இன்று தமிழர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தோடு இன்றைய பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருப்பீர்கள். இந்த சூழலில் அரசியல் சார்ந்த விடயங்களை சுமந்து கொண்டு உங்கள் முன்னால் பொங்கல் வாழ்த்துகளோடு நானும் நிற்பதில் பெருமைப்படுகிறேன். ஒரு தமிழனாக இன்றைய அரசியல் களங்களில் பலவிதமான மாற்றங்கள் அல்லது பலவிதமான செயல்பாடுகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கை தூதர் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய பல அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள் இன்று உற்று நோக்கக்கூடிய ஒரு களமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்தியாவின் இலங்கை தூதர் பேசியிருக்கக்கூடிய விடயமும், இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில பிரதான கட்சி தலைவர்களை மறைமுகமாக அவர் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விடயமும், அதுபோல இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில முதலமைச்சர்களை அவர் சந்தித்து பேசுவதற்கான களங்கள் அமைய பெற்றிருக்கலாம் என்கின்ற சந்தேகங்களும் இன்றைய அரசியல் களத்தில் ஒரு உற்று நோக்கக்கூடிய அல்லது ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய களங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற மறு நிமிடத்தில் இருந்து இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கங்கள் மிக ஒரு அதிதீவிரமான நெருக்கமாக மாறவில்லை என்பதுதான் நம்மால் உணரக்கூடிய ஒரு முடிவு. ஆயினும் இலங்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் ரீதியான நகர்வுகள் அல்லது இலங்கை சார்பில் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பயணங்கள் இவைகள் இந்தியாவை மையப்படுத்தி பயணிக்கிறதா என்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது அவைகள் இல்லை என்பதைத்தான் அழுத்தமான பதிவுகளாகவே முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்த மட்டில் பல நெருக்கடிகள் இந்தியாவை சுற்றி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது. அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், இந்தியாவை மையப்படுத்திய மாற்றங்கள், அது பாகிஸ்தானில் எதிரொலித்தன. பாகிஸ்தானில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னணியில் அமெரிக்கா இருந்தது என்பது ஒரு களமாக பேசப்பட்ட அதே வேளையில், பாகிஸ்தான் கடற்படை இராணுவத்திற்கு அமெரிக்கா கொடுத்து வழங்கிய அந்த ஆயுதங்கள், அதுபோல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல நகர்வுகள், அமெரிக்கா உட்புகுந்து எடுத்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள், பாகிஸ்தான் இராணுவத்திற்கு தொடர்ச்சியாக அமெரிக்கா கொடுத்த பயிற்சிகள் போன்றவை இந்தியாவிற்கு பாகிஸ்தானை வைத்து அமெரிக்கா கொடுத்த ஒரு அழுத்தமாகத்தான் பார்க்க முடிகிறது. அதுபோல சீனா எல்லையில் இந்தியாவிற்கு எதிரான அழுத்தங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் நம்மால் எடுத்து வைக்க முடிகின்றது. அதுபோலத்தான் அந்த அரசியல் களங்கள் ஒருபுறம் சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களும், இலங்கை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளும் இந்தியாவிற்கு நெருக்கடிகளை உருவாக்கக்கூடிய ஒரு களங்களாக இருக்கிறது என்பது ஒருபுறம் நம்மால் உணரக்கூடிய விடயமாக இருக்கக்கூடிய அதே வேளையில், தமிழர்கள், ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுக்கான அரசியல் தீர்வுகளை இந்தியாவை மையப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை இந்தியா கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தன்னுடைய நெருக்கத்தை அது இலங்கை ஆட்சியாளர்களோடு கொள்வதற்கான களங்களை உருவாக்கி கொண்டிருந்தது இதுவரை என்பதுதான் வரலாற்று பதிவு. அதனால்தான் இலங்கை ஆட்சியாளர்கள் தாங்கள் நினைத்த நேரத்திலெல்லாம் ராஜதந்திர நகர்வுகளால் இந்தியாவை சிக்கி சின்னாபின்னமாக இந்தியாவை சிதறடிக்கக்கூடிய, அதாவது இந்தியாவின் திட்டங்களை சிதறடிக்கக்கூடிய களங்களை குட்டி இலங்கையால் எடுத்துக்கொள்ள முடிந்தது. தற்பொழுது கூட அதுபோன்ற ஒரு அழுத்தம்தான் அல்லது அதுபோன்ற ஒரு செயல்பாடுகள் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனை மையப்படுத்திய ஒரு நிகழ்வைத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கை தூதர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கான தீர்வுகளை அல்லது தமிழ் சொந்தங்களுக்கான நகர்வுகளை எடுக்கக்கூடிய களத்தை தமிழ்நாடு எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு எடுக்கும் பட்சத்தில் அது இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு களமாகத்தான் மாறும்.
எனவே அது இந்தியாவை மையப்படுத்திய ஒரு நகர்வு என்று எடுத்துக்கொண்டால் இந்தியா இலங்கை ஆட்சியாளர்களோடு ஒரு நெருக்கமான களத்தை உருவாக்கி கொண்டுதான் பயணிக்கும். எனவே அதுபோன்ற ஒரு சூழல்தான் தொடர வேண்டும் என்பதை மையப்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கை தூதர் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்பது நம்மால் இப்பொழுது உணர முடிகிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் தமிழக முதலமைச்சரையும் சந்தித்து இலங்கை விடயத்தில் மத்திய அரசை மையப்படுத்திய பயணத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்த தொடங்கி இருக்கிறார் என்கின்ற செய்திகள் தான் எடுத்து வைக்கப்படுகின்றது. இந்த மலிந்த பொரகொடா அவர்கள் இந்தியாவின் தூதராக இலங்கை சார்பில் நியமிக்கப்பட்ட பொழுது இந்தியா கடும் எதிர்ப்பை பதிவிட்டது. காரணம், இவர் இங்கு இலங்கையின் தூதராக வந்து பணியாற்றுவதற்கு இந்தியா விரும்பவில்லை என்கின்ற அழுத்தமான பதிவுதான் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்பு இந்தியா ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழலை இலங்கை ஆட்சியாளர்கள் உருவாக்கி விட்டார்கள். தற்பொழுது இந்தியாவை பொறுத்த மட்டில் இலங்கை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஈழத்தமிழர்கள் விடயத்தில் இந்த 13வது சட்ட திருத்தத்தை கையில் வைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டும். எனவே தொடர்ச்சியாக இந்தியா 13வது சட்ட திருத்தத்தை கையில் வைத்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய காரணத்தினால்தான் ஈழத்தமிழர்கள் விடயத்தை வைத்துக் கொண்டு இலங்கையை மிரட்டுவதற்கான களத்தை இந்தியா எடுப்பதற்கான ஒரு சூழல் அமைந்தது. இது இலங்கை ஆட்சியாளர்கள் புரிந்து வைத்திருந்த காரணத்தினால் தற்பொழுது இந்த 13வது சட்ட திருத்தத்தை அல்லது நீர்த்து போன 13வது சட்ட திருத்தம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இந்த 13வது சட்ட திருத்தத்தை ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டுவதற்கான ஒரு களத்தை இலங்கை ஆட்சியாளர்கள் எடுப்பதற்கான முயற்சிகளைத்தான் இந்த இலங்கையின் தூதர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கையின் தூதரை வைத்து காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றன. அப்படி வருகின்ற பட்சத்தில் ஈழத்தமிழர்கள் விடயத்தை மையப்படுத்தி பேசக்கூடிய ஒரு களம் இந்தியாவிற்கு அமையாது போய்விடும் என்கின்ற ஒரு கருத்தும் எடுத்து வைக்கப்படுகிறது. அப்படி ஒரு சூழல் அமைகின்ற பொழுது இன்று பாகிஸ்தானில் என்ன நெருக்கடியை சந்திக்கின்றதோ அல்லது இன்று சைனாவில் இருந்து இந்தியா என்ன நெருக்கடியை சந்திக்கின்றதோ அதுபோன்ற ஒரு நெருக்கடியை இலங்கையில் இருந்தும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனை திட்டமிட்டு மிக துல்லியமாக இலங்கை ஆட்சியாளர்கள் காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவின் ஆசைகளை நிவர்த்தி செய்கிறோம் என்று பலாலி விமான நிலையத்தை திறந்தது. காங்கேயசன் துறைமுகத்திலிருந்து காரைக்கால் வரை கப்பல் போக்குவரத்திற்கு அனுமதி அளிப்பது, கலாச்சார மையத்தை திறப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது, திரிகோணமலை எண்ணெய் குதங்கங்களை இந்தியாவிற்கு நிரந்தரமாக கொடுப்பது போன்ற சில விடயங்களை முன்னிறுத்தி இந்தியாவை குளிர்வித்துவிட்டு தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய 13வது சட்ட திருத்தத்தை நீர்த்து போக செய்வதற்கான களங்களை எடுப்பதற்கான முயற்சிகளில்தான் இலங்கை ஆட்சியாளர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றன. இன்று யாழில் பொங்கல் திருநாளிற்காக விஜயம் செய்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கேயின் திட்டமிடுதல்கள் தமிழர்களுக்கான தீர்வு, இந்தியாவை மையப்படுத்திய தீர்வு என்கின்ற களத்தை மாற்றிவிட்டு அது இலங்கையை மையப்படுத்திய ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்று ஒரு களத்தை எடுத்து வைத்து பயணிக்கிறது. அதைத்தான் நம்மால் உணர முடிகிறது. இந்தியாவை பொறுத்த மட்டில் இதை அனுமதித்தால் அல்லது இலங்கை ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கான என்ன தீர்வை வேண்டுமென்றாலும் கொடுத்து கொள்ளட்டும், 13வது சட்ட திருத்தத்தை எல்லாம் விட்டுவிட்டு நாம் அமைதியாவோம் என்று இந்தியா நினைத்து கொண்டு செயல்பட்டால் இந்தியாவின் அரசியல் வீழ்ச்சிக்கு அது ஒரு காரணமாக மாறிவிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கான தீர்வை எடுத்துக்கொண்டு இந்தியா பயணிக்கின்ற பொழுதுதான் இந்தியாவிற்கான ஒரு பலம் அமைவதற்கான ஒரு களம் அமையும். அல்லது அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பலர் முன்பு செயல்படுத்த, அந்த மஹிந்த ராஜபக்சே போன்றவர்கள் முன்பு செயல்பட்ட அதே விடயத்தை தான் இப்பொழுதும் ரணில் விக்ரமசிங்கே செய்கிறார். அது இந்தியாவிற்கு பெரிய சிக்கலைத்தான் உருவாக்கும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். காத்திருப்போம், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.